ஓம் தத்பருஷாய வத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதய ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நம்பிக்கையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு சில விஷயங்களில் வந்து ஒற்றுமையான கருத்துக்களை ஒற்றுமையான முடிவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு எதிர்கால திட்டங்கள் உங்களுக்குள்ளே வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதே சமயத்தில் கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். மாணவர்களுக்கு மன ஊக்கமும் கல்வியில் நாட்டமும் அதிகரிக்கும். பொதுவாகவே மாவு மில் வச்சிருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை சிந்தனையை வடிவமைத்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சம் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஆதாயமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் அதே சமயத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்திலும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, நிலையான உத்தியோகம், நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பொதுவாக சின்ன சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க, அதாவது முதலீடே இல்லாமல் ஏதாவது வியாபாரம் செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய வாய்ப்பேச்சை மட்டுமே நம்பி வருமானத்தை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் மட்டுமல்ல வெகுமானமும் அதிகரிக்கும். அதே சமயம் அந்நியர் மூலமாக, அந்நிய அதாவது மாற்று மதத்தவர் மூலமாக நட்புகளும் ஆதாயங்களும் உதவிகளும் உருவாகும். அந்த உதவிகள் மூலமாக பெரும் பதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக மளிகை கடை வச்சுக்கிறவங்க, காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, பல ஜூஸ் விற்பனை செய்கிறவங்க இவங்க எல்லோருக்குமே எதிர்பார்த்த வருமானமும் எதிர்பார்த்த தொழில் நிலையும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகல நிலையிலும் ஆறுதல் கொடுப்பவள்தான் மனைவி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SQ. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய வகையான நாள். ஜென்ம ராசியதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த சமையல் சம்பந்தப்பட்ட சமையல் கலையில் உள்ளவர்களுக்கும் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட கல்வி கற்றவர்களுக்கும் புதிய வேலைவாய்ப்பு அல்லது உயர்தரமான ஒரு பெரும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏற்கனவே உணவு விடுதி வச்சுருக்கிறவங்க, உணவகம் நடத்துகிறவங்களுக்கெல்லாம், சின்ன சின்ன மெஸ்ஸு நடத்துகிறவங்களுக்கு கூட ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய, தன்னுடைய தொழிலில் வந்து ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும், நிரந்தரமான ஒரு ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உறுதியான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்தமத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட குரு பகவான் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதனால் சங்கடம் இல்லாத, சஞ்சலம் இல்லாத, சமாதானமான வருமானங்களை அதிகமாகவே சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். மறைமுக எதிர்ப்புகள் மண்ணோடு மண்ணாக புதையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக அந்த எதிர்ப்பு நட்பாகக்கூடிய சூழல்களும் உருவாகும். பொதுவாகவே உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்கள் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AK.
சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு தடப்பட்ட திருமணங்கள் கூட நடந்தேறும். ஒரு சில பேர் திருமணமாகி சில மாதங்களிலேயே பிரிந்தவர்களுக்கு கூட மறுமணம் ஏற்படக்கூடிய அந்த மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பள்ளிப்படிப்பில் உள்ளவர்களுக்கு வந்து மனம் சிதறக்கூடிய, அதாவது கல்வி மீது நாட்டம் இல்லாமல் விளையாட்டு அல்லது மற்ற சிந்தனைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அதற்கு தகுந்த ஆலோசனைகளையும் பக்குவங்களையும் அதிகப்படுத்திக் கொள்வது நல்லதாகவும் வந்துகிட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகைப்படம் எடுக்கும்போது புன்னகை காட்டுவதை விட எப்போதும் புன்னகையோடு இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் மிகுதியாகும். ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிள்ளைகள் தாயார் தகப்பனார் என்று ஒருவருக்கொருவர் பாசத்தையும் நேசத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எதிர்கால திட்டங்களை நல்ல முடிவோடு எதிர்கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை என்பது வண்ணங்களில் இல்லை, நம் எண்ணங்களில் உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழல் அமையக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் விலகும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொலையிலிருந்து ஓரளவு விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில பேருக்கு அரசாங்கத்தின் மூலமாக அரசு வங்கிகள் மூலமாக ஆதாயங்களும் கடன் உதவிகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது சின்ன சின்ன வியாபாரம் செய்யலாம், அல்லது சின்ன சின்ன தொழில் அமைக்கலாம்ங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அளவுக்கு பாக்கியங்கள் சூழல்களும் சந்தர்ப்பங்களும் சாதகமாகவே அமையும். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய இன்றைய நாளில் வேதனைகளை தாங்கி நிற்பதே ஒரு சாதனை தான் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதனாஜகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய ஸ்தானத்திலும் இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவும் பணவரவும் மிகுதியாகும். பக்குவமான பேச்சுக்களால் பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சமூகத்துக்கு மத்தியில் உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய குடும்ப கௌரவம் மிகுதியாகும். நெசவு தொழில் செய்கிறவங்களுக்கு நேர்த்தியான பணவரவு கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் நடந்தேறக்கூடிய, அதே நெசவு தொழிலில் ஜவுளி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஜவுளி தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய, திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய, பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லோருக்குமே பிடித்த மாதிரி வாழவும் முடியாது, யாருக்குமே பிடிக்கலைங்கிறதுக்காக சாகவும் முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு. திருமணம் செய்யலாமா வேண்டாமான்னு, அதாவது பல்வேறு முடிவுகளில் அல்லது இருதலை குழப்பங்கள் இருப்பீங்க இல்லையா, அந்த குழப்பங்களுக்கு ஒரு நல்ல விடை கிடைத்து கண்டிப்பாக திருமணம் செய்யலாம் அல்லது திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய நாளில். அதே சமயத்தில் திருமணமான தம்பதிகளுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டமான சூழல் விலகும். பொதுவாக குடும்பத்தில் பணம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருந்ததுனாலே மனம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சங்கடங்கள் ஏற்படும். ஆனால் பண வசதி இல்லாமல் இருந்தால் கூட மன சங்கடம் இல்லாமல் மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் செய்கிற தொழிலில் வந்து புதுமையையும் புதுமையான ஒரு முயற்சிகளையும் வெளிப்படுத்தி பெரிய சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்களுக்கு பின்னாடி பேசுகிறவங்க உங்கள் முன்னாடி நிற்க தகுதியில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PZ.
மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசியில் சனி பகவானோட சந்திர பகவான் சேர்ந்திருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் வழக்கமான வாழ்க்கைக்கு தேவையான பண வரவுகள் மிகுதியாகிட்டு இருந்துகிட்டு இருக்கும். பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் மறைமுக ஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தால் கூட மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற அளவுக்கு நிறைந்த வருமானம் கிடைக்கக்கூடிய குடும்பத்திற்கு தேவையான வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் வந்து பல பேருக்கு அல்லது சில பேருக்கு உத்தியோக இழப்பு இருந்தால் கூட உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே கால்நடை விற்கிறவங்க, கால்நடை வளர்ப்பில் உள்ளவங்க, கோழி பண்ண வச்சுருக்கிறவங்க இவங்க எல்லோருக்குமே மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது தொழிலில் வந்து நம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை மாறுமா என்பதை விட ஒரு சில முடிவுகள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் YN. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் அமையக்கூடிய நல்ல நாள், அதாவது உப்புக்காகாத நட்புகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பாசமும் நேசமும் அதிகரிக்கும். குடும்பத்தின் மேலே பற்று மிகுதியாகும். குடும்பத்தில் வந்து ஓரளவு பற்று இருந்தால் பரவாயில்லைங்க, அளவுக்கு அதிகமான பற்று இருந்தது அப்படின்னா அந்த பற்றே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சோதனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருந்துட்டுருக்குங்கிறத புரிய வைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாக தானிய வகைகள் விற்பனை செய்கிறவங்க, பயிர் தானிய வகைகள் விற்பனை செய்கிறவங்க, விவசாய பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றியின் முதற்படி தோல்வி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் RM. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி மங்களகாரகன் செவ்வாய் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரை இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். கண்ணாடி தொழில் செய்கிறவங்க, கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய தொழிலில் அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் முன்னோடியாக வரக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் முன்னாடியாக வரக்கூடிய, முன்னாடி வரக்கூடிய சூழல்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவேகம் கலந்த வேகம்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் GY. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 12 ராசிகளுக்கான, அதாவது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். நவக்கிரக கோச்சாரப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம, அதாவது பிறந்த ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்ருக்குதோ, அதாவது ஆட்சி, உச்சம், வர்க்கோத்தமம், பகை அப்படிங்கிற அமைப்பில் எந்த அமைப்பில் இருந்துகிட்ருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் உறுதியாக இருந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகத்தையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.